முத்துமணி இந்த கிறிஸ்டல் இந்த இயரிங் ஊக்கு வச்சு ஒரு இயரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒயரில் ஒரு ஊசி கோத்து வச்சுருக்கேன். இந்த ஃபோர் கிறிஸ்டலையும் இந்த ஒயரில் கோத்து கீழ்ப்பக்கம் கொஞ்சம் ஒயர் இருக்கிற மாதிரி வச்சு இந்த கிறிஸ்டலை நல்லா டைட்டாக நாட் போடணும். நாட் போட்டுட்டு கீழே இருக்கிற கிறிஸ்டலில் கொடுத்து ஒரு 6 முத்து மணியும் கோத்துக்கிறேன். சிக்ஸ் முத்துமணியும் போட்டு நடுவில் ஒரு மணி விட்டு சைடில் இருக்கிற ஒரு மணி உள்ள ஊசியை விடணும். இப்போ ஒரு 5 முத்துமணி போட்டுக்கிறேன். பையன் முத்துமணி கோத்துட்டேன். இதே மாதிரி இந்த பக்கம் ஒயர் விட்டோம் இல்லையா, அதுலேயும் ஒரு 5 முத்துமணி கோத்துக்கணும். இப்போ 5 கோத்துட்டேன் நான். ரெண்டும் சேமாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு முத்து கோக்கணும். கோத்துட்டு இந்த ஒயரையும் ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். அந்த ஹோல்ஸில் ரெண்டு ஒயரும் இருக்கிற மாதிரி இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணி நாட் போடணும். நல்லா டைட்டாக நாட் போடணும். இது வந்து இயரிங் வளையம். இதையும் அதில் போட்டு டைட்டாக நாட் போடணும்.
இது வந்து மீதி வயரு சிசரில் கட் பண்ணிவிட்டு இந்த இயரிங் ஹூக்கு இந்த கம்பியை நீக்கி இந்த வளையத்துள்ளே போடணும். நல்லா டைட் பண்ணணும் இந்த கட்டரால். ஃபேன்சி இயரிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த இயரிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விக்டோரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.